பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த மெயின் ஜங்ஷன் வந்து 200 meters. 200 meters. நேஷனல் ஹைவே 100 meters. 40 feet வந்து நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். 40 அடியிலேருந்து தண்ணி வருதுங்க. இது வரைக்கும் நாங்கள் அதை போர் போட்டு லைவாகவே வச்சிருக்கோம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து மற்றவங்களை விட ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். இப்போ லிவிங் பர்பஸும் ஊரோட கனெக்ட் பண்ணி நீட்டாக ஒரு ப்ராப்பர் வெல் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது இதுதாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கணுங்க. 5 லட்சம் முன்பணம் இருந்தால் போதுமானதுங்க. இடத்தோடு சொந்த வீடு கோயம்புத்தூருக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் மன் ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்களா, பல்லடம்லேருந்து வரீங்களா, திருப்பூர்லேருந்து வரீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா, எல்லா இடத்துலேருந்தும் ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் இருக்கக்கூடிய, ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 வீடு இந்த சரௌண்டிங்லேயே இருக்குது. 2000 வீடு இந்த சரௌண்டிங்லேயே இருக்குது. பெங்களூர் சென்னை போகக்கூடிய பைபாஸ் ரோடு, அங்கேருந்து உங்களுக்கு கொச்சின் வரைக்கும் போகக்கூடிய கிட்டத்தட்ட 6 ட்ராக் ரோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மிகப்பெரிய நேஷனல் ஹைவே அது நம்ம சைட்டு பக்கத்தில். ஸோ ரெண்டு நேஷனல் ஹைவே கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஜெக்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒத்தக்கால்மண்டபத்தில் லொக்கேட்டாக இருக்க செல்வம் மணி வந்திருக்கும். சைட்டோட எம்டி நம்ம இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் பேர் முத்துராம். கம்பெனி நேம் சக்ரா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஓகே, நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். 15 இயர்ஸாக இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இந்த ப்ராப்பர்ட்டி கட்ட எங்கே சார் லொக்கேட்டர்? கோயம்புத்தூரில் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேங்க. நல்ல மெயின் ஏரியா. கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ் ஒரு 10 கிலோமீட்டரில் ஜங்ஷன்லேயே ஒத்தக்கால் மண்டபம் ஜங்ஷன்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. ஜங்ஷன் லொக்கேட் ஜங்ஷன்லேயே லொக்கேட். ஸோ மெயின் ரோட் பஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வரும் கரெக்டாக? ஜஸ்ட் ஒரு 100 meters தான். 100 meters? 100 meters. ஒரு 2 பூமி விட்டு அடுத்த பூமி. ஓகே ஓகே. நீங்கள் அதை ஆக்சுவலாக வரும்போது கிலோமீட்டர் ஐ மீன் ஒரு மீட்டர் நீங்கள் நோட் பண்ணிட்டே வரலாம். அதை பார்த்தீங்கன்னா நடந்து வந்துடல காட்டுங்களா. ஸோ மெயின் ரோட் டச் பண்ணுறா, இங்கே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நடந்தே வந்துடலாம். அதாவது மெயின் 2-3 காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுடைய இடங்க. ஃபுல்லாக பேங்க், ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட்டு, இவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, ஊர் பூமின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஒரு அதாவது ஊருக்குள்ளேயே வந்துருக்கு காட்டுங்களா. ஆமாம், மெயின் நம்ம இடத்துல இருந்தால் ஊரே ஸ்டார்ட் ஆகுது. அதான் சொல்லி நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கப்புறம் டெவலப் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பான ஸ்டேஜில் சைட்டை போட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஃபுல் ஓவரால் பார்த்துடலாங்க. ஓகே சார், நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸில் இருக்குங்க? நம்ம வாட்டர் சோர்ஸ், இபியில் சொல்லுவாங்கள்ல, ரோட் ஃபெசிலிட்டிஸில் இருக்குங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோங்க. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு லிவிங் பர்பஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ட்ரைனேஜ் சிஸ்டம் முத கொண்டு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வெல் கன்ஸ்ட்ரக்டடாக கொடுத்துருக்கோம். ரோட்ஸ் மெயினாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள சைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே ஒரு நேஷனல் ஹைவேல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 40 feet wide ரோடு. சும்மா ஒன்று இந்த கட் ரோடுக்கெல்லாம் சின்ன சின்ன சைட்டுக்கு மட்டும் நம்ம 23 feet கொடுத்துருக்கோமே தவிர மற்றது எல்லாமே 40 feet ரோடு. நம்ம 40 feet போட்டிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அதே மாதிரி நம்ம இபி கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சைட்டை சுத்தி வர நீங்க பார்க்கலாம் வீடியோலயே. ஃபுல் இபி கனெக்ஷன்ஸும் ப்ராப்பரா ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து நாங்க வந்து போஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா அந்த லைன் இழுத்து நீட்டா கஸ்டமர்ஸ் யாருக்குமே வந்து ஒரு சிரமமே வேண்டாம். வந்தவொடனே டைரக்டா அவங்க சைட்டுக்கு வந்து இபி கனெக்ஷன்ஸ் டைரக்டாவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்தோம். சோ இது இனிமேல் வாங்குறவங்க வந்து நம்ம தனியா எழுதி போட்டு கொண்டு வரணும் அவசியம் இல்ல. ஆல்ரெடி நீங்க போஸ்ட் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுங்களா? ஆமா, எல்லாமே பக்கவா இருக்கு. இது வந்து நம்ம எப்படி சொன்னோம்னா வந்தவொடனே அவங்க வந்து குடியிருந்து டைரக்டா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்க்கை. அந்த மாதிரியான மிகப்பெரிய வாட்டர் டேங்க் வந்து ஊரோட வாட்டர் டேங்கே நம்ம சைட்டை ஒட்டி தாங்க இருக்கு. நம்ம பின்னாடி தான் சைட்டை ஒட்டி தான் நமக்கு வந்து பெரிய சிலுவாணி தண்ணி அண்ட் அத்திக்கடவு தண்ணி எல்லாமே மாற்றி மாற்றி வருதுங்க. ஸோ நமக்கு இமீடியட்டாக இதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆக்சுவலாக நாங்கள் வீடுகளாக தான் நம்ம வந்து கொடுக்குறதா தான் பிளானிங்க. பட் யாராவது சைட் வேணும்னு கேட்குறாங்கன்னா சைட்டாகவும் நம்ம சைட்டாகவும் பண்ணி சைட்டாகவும். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க. அதாவது ஒரு ரொம்ப குவாலிட்டியான பீப்புள்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து இருக்கலாம். நமக்கு வந்து இதில் வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே உள்ளே வரணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு
லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுல்லி காம்பவுண்டுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம், ஒரு சேஃப்டி இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே பண்ணியிருக்கிறது எல்லாமே டெவலப்மெண்ட்ஸாக பண்ணியிருக்கோங்க. டெவலப்மெண்ட்ஸுங்கிறது நான் சொல்கிறது தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன்ஸ், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்மு, காம்பவுண்ட் வால், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ஒரு வாழக்கூடிய ஒரு நம்ம ஒரு லிவிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நான் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் இருந்துச்சு, ஃபுல்ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி கேட்டுங்களா, அது ஒரு பெரிய விஷயம் கேட்டுங்களா. சரி, இப்போ லேஅவுட்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணி தரேன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ரோட் போட்டு தரேன், வாட்டர் சோர்ஸ் உள்ள கொண்டு வரேன், ஈபி லைன் உள்ள கொண்டு வரேன். ஸோ எல்லாமே அது வாங்கினதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிட்டீங்க, நம்ம எல்லாமே டெவலப் பண்ணி இருக்கு. ஒரு விஷயம், ஊருக்குள்ளே சைட் வந்துருது, அதை எப்படி நான் ப்ரூஃப் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அப்படி நான் கேமராமேன் ஓவரால் காமிக்க சொல்கிறேன் பாருங்க. இந்த சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் வந்துருதுங்க, அது ஒரு மெயின் விஷயம். நீங்கள் சொன்னது கரெக்டான பாயிண்ட்டுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைட்டு வந்து எல்லாரும் வந்து பார்க்கறதுங்கிறத விட நீங்கள் வரும்போதே வந்து வர சொல்லுங்கள் உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும். முதல்ல நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே நேரடியாக வாங்க, வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் ஹைவேலேருந்து 100 மீட்டர் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். நேஷனல் ஹைவேலேயே உங்கள் காரை வந்து பார்க் பண்ணுங்கள். பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து வாங்க. நடந்து வரும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கிடைக்கும், என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஊர் ஃபுல்லாகவே இங்கே பேங்க்கு, ஏடிஎம்மு, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பிஸியான ஏரியா, அதே டைமில் ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது உங்களுக்கும் அப்போ தான் வந்து ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் நீங்கள் சுற்றி வர விசாரிங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸு வந்து மற்றவங்கள விட ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். ஏன்னா இதை தாண்டியெல்லாம் போய் நம்மளை விட ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட்டே இன்னும் ஆகாத ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பட் டெவலப்மெண்ட்ஸே ஆகலை. நம்ம வந்து ஒரு நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே, அது ஒரு மெயின் விஷயம் காட்டுங்களா. சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கில் வரீங்கன்னா ஸோ ஹைவேலே காரை நிப்பாட்டுங்க, நீங்கள் டேரெக்டாக இங்கே வர வேண்டாம் சரிங்களா. நாங்கள் சொல்கிற ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பக்காவாக இருக்கா, ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கலாம். நான் நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்கிறேன், வைக்கில் வர வேண்டாம், டேரெக்ட் ஹைவேல டூ வீலர் ஃபோர் வீலர் சரிங்களா அங்கேயே நிப்பாட்டுங்க. ஸோ 100 மீட்டர் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வர அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு, 100 மீட்டர்லேயே சைட் லொக்கேட் இருக்குது, அது ஒரு மெயின் விஷயம். ஊருக்குள்ளேயே சைட் இருக்குங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி இது ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஆல்ரெடி டெவலப் பண்ண ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரில் வரணுங்கிறதுக்கே இல்லை, நீங்கள் பஸ்ஸில் வரலாம். 24 hours பஸ் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து, ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கி நீங்கள் நடந்து வரலாம், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்களா, பல்லடம்லேருந்து வரீங்களா, திருப்பூர்லேருந்து வரீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா, எல்லா இடத்துலேருந்தும் ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் இருக்கக்கூடிய, ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. சார் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் சொல்கிறீங்க, இங்கே பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் சரிங்க நம்ம சைட்லேருந்து? எங்கே இருந்துங்க? நம்ம சைட்லேருந்து பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த மெயின் ஜங்ஷன் வந்து 200 மீட்டர்ஸுங்க, 200 மீட்டர் நேஷனல் ஹைவே 100 மீட்டர். சூப்பருங்க. ஓகே ஓகே ஓகே, பஸ் ஸ்டாப் 200 மீட்டர். ஓகே ஓகே, சரி பஸ் ஸ்டாப்ல நீங்கள் நடந்தே வரலாம் சார். மறுபடியும் சொன்ன விஷயம் தான், நீங்கள் நேஷனல் ஹைவேல வந்தாலும் சரி பஸ் ஸ்டாப்ல வந்தாலும் எல்லாமே நடந்து வர தூரம் 5 நிமிஷம் டிராவல், 10 நிமிஷம் டிராவல் சொல்ல போகிற கிடையாது. 2 கிலோமீட்டர் தாங்க, 3 கிலோமீட்டர் தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல போகிறது. ஜஸ்ட் 2 நிமிஷம் நீங்கள் நடந்தே வரலாம். மறுபடியும் விஷயம் சொல்லிட்டு இருக்கங்க நான். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்போ ஒரு விஷயம் எனக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வாங்க, நான் காட்டுறேன். மெயினான விஷயம், நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே பார்த்துருப்போம். சரி, எல்லா பக்கமுமே நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்துருப்போம். லிவிங் பர்பஸ் நம்ம ஊரோட கனெக்ட் பண்ணி நீட்டாக ஒரு ப்ராப்பர் வெல் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது இதுதாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கணுங்க. ஏன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 1 அடி 1.5 அடியில் உங்களுக்கு சும்மா பார்த்தா ஒரு ட்ரைனேஜுங்கிற மாதிரி இருக்குமே தவிர, எல்லா பக்கத்துக்கும் போகிறதுக்கு ஆக்சஸ், பைப்லைன் கனெக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைனை பாருங்களேன், ஃபுல்லாக ஒரு அந்த பைப்லைன் கனெக்ஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். எல்லா பக்கத்துக்கும் கனெக்ட் பண்ணி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்பராக, ஏன்னா தங்கக்கூடாதுங்க, கழிவு நீர் வந்து எங்கேயுமே தங்கக்கூடாதுங்க. ஓகே, சும்மா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி கட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு இது இல்லைங்க. ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ட்ரைனேஜுக்கு போது இந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஒரு காங்கிரீட்ல ஃபினிஷ் பண்ணி கரெக்ட் அது லே அவுட் சுற்றி வந்துடும். நான் சாணத்தை நினச்சிட்டு இருக்கேன் அதனால அதுவும். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஹைட் எடுத்து அதுக்கு ஒரு பைப் கொடுத்து, இல்லை இதுதாங்க ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறதே வந்து இதுதாங்க. ஓகே, என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் போகக்கூடிய எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டமும் எங்கேயுமே கழிவு நீர் வந்து உங்களுக்கு தங்காது. மெயின் ரீசன் அதுதான். ஓகே, அதுக்கு தானே ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது என்ன அதுதானே. ஸோ அப்படிங்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு லைன் அப் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இங்கே நான் லாங்கில் பாருங்களேன், இது உள்ள வழியாக போய் அங்கே லாங்கில் பாருங்களேன், அந்த லாங்கில் எல்லா சைட்டுக்குமே பாருங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த லாங் வரைக்கும் அப்படியே கீழே போகுது, கட்டுங்க ரோடு கீழே போகுதுங்க உங்களுக்கு. அதான் இந்த இது கனெக்ட் ஆகுது, அப்படியே இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. புரியுது புரியுது. அது இதில் ஒரு ஆள் ஹைட் இருக்கும் நினைக்கிறேன், கட்டுங்களா? கண்டிப்பாக, இது வந்து ஒரு 6 அடிங்க, 6 அடி ஹைட் வருதுங்க. பா, ஓகே ஓகே, இது வந்து ஒரு 6 அடி ஹைட்டுங்க இது ட்ரைனேஜ் சிஸ்டம். அங்கே கனெக்ட் ஆகி ரோடுக்கு அடி வழியாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம். அதுதான், ஏன்னா ஒரு ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே ட்ரைனேஜ் சிஸ்டம் தாங்க ஒரு பேக் போன். ஏன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு இங்கே வந்து குடியிருக்கும் போது உங்களுக்கு தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்டாக இருக்காது. கண்டிப்பாக, உண்மைதான் இல்லைங்களா?
ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல் லிவிங்க்கு ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். அதை நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக உண்மைதான். நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ஆர்ச் எடுத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத காமிப்போம். பட் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஆர்ச்சுக்கு வந்திருக்கோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க. சரி, செல்வம் அவென்யூவோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு கேட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி 20 நம்ம வந்து கேபின் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு இடம் செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டின்னு சொல்றது வந்து பெருசு இல்லை. பட் அவங்களும் வந்து வந்து இருக்கணும், வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அவங்க ஒரு சேஃபாக இருக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு ரூமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகே, இது எல்லாம் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ராஜெக்டோட இது மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து 100 எனக்கே 100 meters ஃப்ரம் நேஷனல் ஹைவே. இதுதான் இதோட மெயினான விஷயமே, 100 feet மெயின் ரோட்லேருந்து. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் ஒரு தடவை காமிச்சிடலாங்கிறதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். நீங்கள் உங்கள் கேமரா அவரை வந்து கொஞ்சம் அப்படியே திருப்புனீங்கன்னா அவரே வந்து பார்த்துருவார், காமிச்சிருவார் மக்களுக்கு எல்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 meters பார்த்தீங்க அங்கே கோயில் பார்த்தீங்களா, இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க. மேலே பாருங்கள், அதான் நேஷனல் ஹைவே. மேலே மேலே வந்து ஃப்ளைஓவர், கீழே வந்து சர்வீஸ் ரோடுங்க. ஓகே, வெஹிக்கிள்ஸ்லாம் போது பாருங்க, வெஹிக்கிள்ஸ் போகிறது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே வந்து சர்வீஸ் ரோடு, மேலே வந்து ஃப்ளைஓவர். ரொம்ப 24 hours பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. ஓகே, அது போக உங்களுக்கு ஊரோட பஸ் ஸ்டாப்பும் உங்களுக்கு நமக்கு இங்கே ஏதாவது பக்கத்துலே தான் இருக்கு. ஓகே, இந்த ரோட்ல போனா பஸ் ஸ்டாப் இது வந்து பஸ் ஸ்டாப்ங்க. அது லாரி நிக்குது, பத்தி லாரி நிக்குது. அது வந்து உங்களுக்கு கேரளா போற ரோடுங்க, கேரளா ஹை கனெக்ட். அந்த ரோட் ஆமா, இது ஃபுல்லா மத்ததெல்லாம் வீடு. இங்க சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 feet இந்த சரவுண்டிங்லயே இருக்கு. 2000 feet இந்த சரவுண்டிங்லயே இருக்கு. ஊருக்குள்ளே வந்து கட்டுங்களா? ஊரே இதுதான், இதுல இருந்து ஊர் ஆரம்பம். ஓகே ஓகே ஓகே. சோ மெயின் இந்த ஊருக்குள்ளே நம்ம வந்து சைட். அதுதான் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்க. அதாவது நீ 100 meters சொல்லும்போது எனக்கே இதா இருந்துச்சு. தெரியுங்க. ஆனா நம்ம மக்கள் தெரியாத மக்களுக்கு வந்து சொல்லணும்னா, பெங்களூர் சென்னை போகக்கூடிய பைபாஸ் ரோடு, அங்கே இருந்து உங்களுக்கு கொச்சின் வரைக்கும் போகக்கூடிய கிட்டத்தட்ட 6 track ரோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மிகப்பெரிய நேஷனல் ஹைவே அது நம்ம சைட்டு பக்கத்தில். ஸோ ரெண்டு நேஷனல் ஹைவே கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஜெக்டே இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரி, என்ன பர்பஸ்னாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த் ஆஃப் மணின்னு கூட சொல்ல காட்டுங்களா. 100
பஸ் நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம். என்ன கேரளா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 14-15 கிலோமீட்டர்ல கேரளா வந்துரும். கேரளா வந்து ஒரு 16 கிலோமீட்டர் கேரளா பார்டருங்க. கேரளா பீப்பிள்ஸ்க்கும் சம வரது தான். நார்மலா கேரளா பீப்பிள்ஸ் எல்லாமே கோவை புதூர்ல வந்து நிறைய பேர் அங்க இது பண்ணுவாங்க இல்லீங்களா? அந்த கேரளா பார்டர்ல இருந்து அங்க போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ்ங்க. சோ அதனால இங்க ஒரே அதுவும் இல்லாம பைபாஸ் ரோடு டிராபிக் அதெல்லாம் டிராபிக் போகணும் உங்களுக்கு கோவை புதூர் குனியூர்லாம். இங்க எல்லாம் டிராபிக்கே இல்லை உங்களுக்கு பைபாஸ் ரோட்லயே வந்து ஒரே ரோட்ல வந்துடலாம். என்னைக்குமே ஒன்று சொல்றேங்க, நேஷனல் ஹைவே பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னாலே அதோட வேல்யூ நம்ம நாளைக்கு இவ்வளவுதான் போகுங்கிறதே சொல்ல முடியாது. கண்டிப்பா உண்மைதான். கோயம்புத்தூர்லயே எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூர் பீப்புளுக்கு தெரியுங்க. பட் வெளியூர் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லயே சிமெண்ட் ரோடு அப்படிங்கிற கூடிய ஒரு நேஷனல் ஹைவே அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய இது ஆல்மோஸ்ட் 6 ட்ராக் ரோடுங்க. அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 6 ட்ராக் ரோடு, ஒரு சில இடத்துல 4 ட்ராக் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் சர்வீஸ் ரோடோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய பியூட்டிஃபுல் ரோடு. இங்க பேங்க், ஏடிஎம், க்ரோசரி ஷாப், நம்ம இப்ப நம்ம பஸ் ஸ்டாப் சொன்னோம் இல்லீங்களா, இந்த பஸ் ஸ்டாப் ரைட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம். அது இந்த லெஃப்ட்ல எடுத்தோம்னா பாத்தீங்க குவாலிட்டி சூப்பர் மார்க்கெட்ங்க. ஓகே சார், 100 மீட்டர் வருங்களா சார்? இங்க பாருங்களே, நீங்களே பாருங்களே, நான் சொல்ல வேண்டியது இல்ல. அந்த வண்டி எல்லாம் போது இல்லீங்களா? ஆமா. இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 100 மீட்டர் கூட மீட்டர் தான் இருக்கும் கரெக்ட்டா? ஆமா. ஓகே ஓகே. சோ நமக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆக கூடிய இடம் தான். இது நடந்து போறது ஒரு தான். அவ்வளவு தான். இனிமே நம்ம வந்து வண்டில வாங்க போங்கன்னு சொல்லல. அப்படியே நடந்து போலாம் கரெக்ட்டா? கொஞ்சமாச்சு நடந்து போணும் இல்ல, அப்பதான் உடம்புக்கு எக்சர்சைஸ் ஆகும். ரொம்ப தூரம் போகவேண்டாம். அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க 10 மினிட்ஸ் டிரைவ், 20 மினிட்ஸ் டிரைவ் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 20 மினிட்ஸ் டிரைவ்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போணுங்க. நார்மலா பைபாஸ் ரோட்ல இது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான். 100 மீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் கிடையாது, 100 மீட்டர் தான். ஓகே ஓகே. அதே மாதிரி நடந்து போறது ஒருத்தலயே இருக்குங்க, அது ஒரு மெயின் விஷயம். நீங்க ஒரு பேங்க் போறீங்க, ஒரு ஏடிஎம் போறீங்க, ஒரு க்ரோசரி ஷாப், சூப்பர் மார்க்கெட், நீங்க எதுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா நடந்து போலாம். ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா நடந்து நம்ம சைட்டுக்கு வரலாம். அது ஒரு பிளஸ் விஷயம், மெயின் விஷயம். அதனால சார் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஹைவே டிஸ்டன்ஸ் நான் காமிச்சறேன், கேமரா வந்து ஓரளவு காமிச்சு சொல்ல, அதை செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கலாம் சார் சொல்லிருக்காங்க. சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சார் பிரைசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? லேண்ட் ஆகட்டும், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போறோமா, அதுக்கு மாதிரி பிரைசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் கோவிட் நல்லாவே பூம் ஆயிடுச்சுங்க. இந்த சரௌண்டிங் நான் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து உள்ள போய் 1-2 கிலோமீட்டர் போ அந்த சரௌண்டிங் போய் வந்து பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 லேக்ஸ் 9.5 லேக் அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் விட கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம். என்ன பிரைஸுங்கிறத நம்ம கடைசியாக சொல்லுவோம், ஏன்னா மக்களுக்கும் கொஞ்சம் தெரியட்டும் அதுக்காக. ரெண்டாவது வீடாக நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது இடமா கொடுக்கறத விட வீடாக தாங்க நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு லிவ்லிஹுட் வந்து கிடைக்கும் இந்த ஏரியாவில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தர முடியாத ஒரு விலையில, அதாவது நியர்பை கோயம்புத்தூர் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு ஈஸி ஆக்சஸ், ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 19 லட்சத்துலேருந்து வீடு கொடுக்குறோம். 19 லட்சத்துக்கு வீடு மட்டும் தரீங்களா? இடத்தோட வீடுங்களா? இடத்தோட வீடுங்க. சீரியஸா? இடம் பிளஸ் வீடு அப்படின்னு போட்டவங்க அப்படின்னா உங்களுக்கு 19 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. கோயம்புத்தூர் இது உங்களுக்கு சிட்டி கார்பரேஷன் லிமிட் வரைக்கும். நான் 19 லட்சத்துக்கு நான் கேள்விப்படாத விஷயத்தை நம்ம கிட்ட மறுபடி மறுபடி கேட்க உண்மை. 19 லேக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 19 லட்சம் இருந்தால் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் இருந்தாலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இடத்தோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு 1BHK ஹவுசஸ் கட்டணும், அது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ 19 லட்சத்துக்கு சாசி இருக்காரு. இடத்தோட சொந்த வீடு, நான் வீடு மட்டும் சொல்கிறது கிடையாது, இடத்தோட சொந்த வீடு வெறும் 19 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் எல்லா இடத்துனாலும் பார்த்தீங்கன்னா 19 லேக்ஸ் கொடுத்து ஹவுசஸ் வாங்க முடியாது சரிங்களா? முன்பணம் அதாவது மெயின் விஷயம் சரிங்களா? டவுன் பேமெண்ட் கட்டுறமா இருந்தால் மினிமம் எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இங்கே வந்து இடத்தோட சொந்த வீடு வாங்கலாம்? நம்ம வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல விருப்பம் இல்லைங்க, 1 லட்சம் கொடுத்தா போதும், 2 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லலை. அந்தந்த கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் ப்ரொஃபைல் போகிறோம். பட் நான் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிக்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ அதிகமாக கட்ட முடிஞ்சுமோ அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கும் லோன் வந்து டியூ வந்து கம்மியாகுங்க. நான் உங்களோட நலனுக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ லோனோட வட்டியாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், நீங்களும் லோனை வந்து சீக்கிரம் அடைக்கலாம். லோன் போட்டு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம். லோன் போட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை, ஏன்னா நீங்கள் லோன் போட்டு வாங்க போகிறீங்க, நம்ம கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி உங்களோட ஒரு நலனுக்காக நான் சொல்கிறேன். சார் ஓகே, ஒரு அதிகபட்சம் 19 லட்சம் ரூபானா கையில் ஒரு 6 லட்சம் ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும் கட்டணும். தாராளமாக பண்ண முடியும், தாராளமாக பண்ணலாங்க. 5 லேக்ஸில் இருந்தால் நம்ம தாராளமாக இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பராக, ஒரு 5 லட்சம் ரூபா முன்மணம் இருந்தால் போதுமானதுங்க. இடத்தோட சொந்த வீடு கோயம்புத்தூருக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதுமானதுங்க. இல்லை எனக்கு வந்து நான் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறேன், இப்போ நிறைய கேரளா பீப்பிள் இருக்காங்க சரிங்களா? ஸோ அங்கிருந்து கண்டிப்பாக இது ரொம்ப மெயின் விஷயம். ஹைவேலையும் இருக்குது, 100 மீட்டர்ல இருக்க நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டிங்க. கேரளா பீப்பிள் இல்லை, மேக்ஸிமம் கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு அந்த சைடு வந்து ஃபுல்லாக நிறைய பேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆக்சஸ் பண்ணி ரொம்ப பக்கமாக இருக்குது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப பக்கமாக இருக்குது, எல்லாமே பக்கமாக இருக்குங்களா? இங்கே வந்து லேண்டை இன்வெஸ்ட்மெண்ட்
வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணிருக்கீங்க பர் செண்டுக்கு? சார் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 8.9 lakh சார். சரிங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம கொடுக்குறோங்க. பட் இப்போதைக்கு இந்த உங்கள் வியூவர்ஸ்க்கு உங்கள் வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம ஒரு 1 month ஆஃபர் ஆகும் வந்து 8.4 lakh நம்ம கொடுக்கலாங்க. 8.4 lakh கொடுக்கலாம். 50,000 டிஸ்கவுண்ட் ஆகும். 50,000 ஒரு செண்டுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்கலாம். ஆக்சுவலாக 8.9 8.9 lakh 90,000 rupees ஒரு சென்டோட ப்ரைஸுங்க. ஓகே, நீங்கள் உங்கள் சேனல் பேர் சொல்லிட்டு வராங்க அப்படின்னா 8 lakh 40,000 நாங்கள் வந்து கொடுத்துருவோம். சூப்பருங்க, நல்லா ஃபைன். கொஞ்சம் 50,000 பெரிய விஷயம் கண்டிப்பாக. அதாவது 8,90,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வரீங்க அந்த வார்த்தை நீங்கள் சொன்னால் போதுமானது. ஸோ பர் செண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,40,000 ஒரு செண்டுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீ கண்டிப்பாக வந்து நியர்பை வந்து ப்ரைஸஸ் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சார் சொல்கிற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கட்டுங்க, கண்டிப்பாக உண்மை. நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு செண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூரில் நான் வந்து ஒரு சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் வந்து ஒரு வீடு கட்டி குடியிருக்கணுங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்குங்க. அந்த இதில் பார்க்கும்போது இது சிட்டி கார்பரேஷன் லிமிட் பக்கத்திலே தான் நம்ம வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஈச்சனரி பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சிட்டி கார்பரேஷன் லிமிட் ஆகிடுச்சுங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மலுமச்சம்பட்டியும் ஒத்தகால்மண்டபம் தான். இது அடுத்த சிட்டி கார்பரேஷன் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் மக்களே வந்து கோயம்புத்தூருக்கு ஊருக்குள்ளே இன்றைக்கி வந்து வாங்கணும்னா இருக்கிற விலை எல்லாருக்குமே தெரியும். ஒரு 15 lakh இல்லாமல் ஒரு சென்ட் வாங்க முடியல. எங்கே இருந்தாலுமே ஒரு சரௌண்டிங் ஒரு 10 km சரௌண்டிங்கில் போயிட்டோம்னா ஸோ அதை நியர்பையில் நம்ம வாங்குகிறோம் வித் நிறைய ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் நேஷனல் ஹைவே. ஸோ வெளியூர் மக்களும் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஈஸியாக. கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்கில் நம்ம மாட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ஒரு பெரிய மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்குள்ளே மாட்ட வேண்டியது இல்லைன்னு நான் சொன்னதோட ரீசன் இன்றைக்கி சிட்டி டிராஃபிக் வந்து எந்த அளவுக்கு ஹெக்டிக்காக ஹெவியாக இருக்குங்கிறது தெரியும். இப்போது ஃபியூச்சர் அப்டேட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸி ஆக்சஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தகால் மண்டபத்துலேருந்து உக்கடமுங்க. இன்னொரு ஒரு டயக்னலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து வெள்ளலூருங்க. ஸோ வெள்ளலூர்லேயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து மெட்ரோ கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் வருது, அதுவும் நமக்கு அட்வான்டேஜ். அதை விட நமக்கு ரிங் ரோடு வருது, இதெல்லாம் விட ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் வந்து சிட்டி டிராஃபிக்கில் நம்ம வந்து சிக்காமலே நமக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் எல்என்டி பைபாஸ் ஸோ இன்னைக்கு சிட்டி டிராஃபிக் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்காங்க. ஒரு சென்னை போகணும் பெங்களூர் போகணுன்னா சிட்டியை தாண்டணும்னாலே அதாவது நீலாம்பூர் இதெல்லாம் தாண்டி சிட்டியை தாண்டணும் ஒரு ஹைவே பிடிக்கணும் அப்படின்னாலே 2 hours ஆயிடுது. ஸோ அந்த 2 hours நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னா ரைட்டில் கட் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஈரோடு தாண்டியே போயிடலாம் அந்த 2 hours. அது ஒரு சென்டர் கட்டுங்களா? ஆமாம், ரொம்ப சென்டருங்க அது. அதனால அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சூப்பர் சூப்பர், எல்லாமே ப்ராஜெக்ட் எல்லாமே ரெடியாக போயிட்டு இருக்கு. ரெடியாக இருக்கு, நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து குடியிருக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இடமா வாங்குறாலும் சரி வீடாக வாங்குறாலும் சரி ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த சைட்டோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஆல்.